சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். தற்பொழுது வேலூர் மாவட்டத்துக்கு சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொழில் முனைவோருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதனுடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளி கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்னும் பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க, அதையெல்லாம் அரசுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்கின்ற மனுவில் என்னென்ன குறிப்பிட்டீர்களோ அதையும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர் மூலமாக தீர்வு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் பணப்பாக்கம், அங்கே ஒரு புதிய சிப்காட் தொழிற்சாலை உருவாக்குவதற்கான நிலம் எடுக்கின்ற பணியும் துவக்கப்பட்டுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இருக்கின்ற சிப்காட் தொழிற்சாலையிலே அங்கே இருக்கின்ற புதிய தொழில் துவங்குவதற்கும் அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது. ஏற்கனவே இயங்க வருகின்ற தொழிற்சாலைகள் விரிவுபடுத்துவதற்கும் உங்களுக்கு துணை நிற்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் புதிய தொழில் துவங்குவதற்கு சிங்கிள் விண்டோஸ் இன்றைக்கு சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கணும். மிக விரைவாக வேகமாக அனைத்து அந்த தொழிற்சாலைக்கு தேவையான அனைத்து அனுமதிகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மாதம் ஒரு முறை முதலமைச்சருடைய தலைமையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு புதிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு விண்ணப்பித்தால் அந்த தொழிற்சாலை இடபாடுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அந்த தொழிற்சாலைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் ஒரே இடத்திலே அமர வைத்து உடனடியாக தீர்வு காண்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இப்பொழுது தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் அதிகமாக வர வேண்டும், அதிகமான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளை கண்டறிந்து அதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே அரசனுடைய அழைப்பு ஏற்பட்டு இங்கே வருகை தந்து சுருக்கமான நேரத்தை எடுத்துக்கொண்டு நல்ல பல கருத்துக்களை வழங்கிய தொழில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் கடிதம் கொடுங்க, கடிதத்து மூலமாக நாங்கள் வந்து அதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுது வேணாலும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் தொடர்பு கொள்ளலாம். அதற்கென்று ஒரு தனி அதிகாரியை நியமித்திருக்கிறோம், ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்திருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது தொழில் புரிகின்ற தொழில் அதிபர்களுக்கு ஏதாவது இடர்பாடுகளோ அல்லது பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக அவரிடத்தில் தொடர்பு கொண்டால் அதற்கு தீர்வு காணுவதற்கு அரசு தயாராக இருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.